ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மகிழ் வித் மகிழ் டீம். நம்முடைய கனவுகள் மேற்பட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான கோச்சிங்கில் கூட்டு வட்டி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் நம்ம என்ன முடிச்சிருக்கோம், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், தென் காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொடுத்துட்டு, இல்லை முழு மாதம், முழு வருடம், இல்லை ஒரு இயர் ஆஸ் வெல் அஸ் வருடம் மந்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், அது இல்லாமல் தொகை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை பார்த்தோம். நேத்தி வந்து ஆண்டுகள் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆண்டுகள் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வட்டி வீதம் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை பார்க்க போகிறோம் சரிங்களா. வட்டி வீதத்துக்கப்புறம் ரெண்டு மாடல் தான், அசல் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், தென் மடங்களை கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், அதை முடிச்சிட்டோன்னா நமக்கு கூட்டு வட்டி ஓவர் சரிங்களா. ஸோ பாருங்கள், 2 ரூபாய் 12,000 தொகையானது 2 வருடங்களில் 13,230 மாற வட்டி வீதம் என்ன, கூட்டு வட்டினா நமக்கு தெரிய போகுது ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100N, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல 12,000 தொகையானது 2 வருடங்களில் 13,230 மாற, அப்போ இந்த தொகை இதை மாறுறதுக்குன்னு கேட்குறாங்க இல்லையா. என்ன கேட்குறாங்க, 12,000 2 வருடங்களில் 13,230 மாறன்னு கேட்குறாங்க. அப்போ இதுதான் ஆக்சுவலாக அசல், இது வந்து மொத்த தொகையாக மாறியிருக்கு, இடையில ஏதோ ஒரு வட்டி கிடச்சிருக்கு இல்லையா, ஏதோ ஒரு வட்டினால 2 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட்டாக அது மாறியிருக்கு, வட்டி வீதம் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவில் வட்டி யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன மொத்த தொகை அது இங்கே போடணும், மொத்த தொகையை இங்கே போடணும், ஆக்சுவல் ப்ரைஸ் 13,230 பிரின்சிபல் அசல் 12,000 1+R தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறோம், வருடங்கள் 2 அதை இங்கே போட்டுருவீங்க. ஓகே, இது அப்படியே இங்கே சரி கொண்டு வருவீங்களா, 13,230/12,000 ஈக்குவல் டு 1+R/100 ஸ்கொயர்னு இருக்கும், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா. சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், இதை வந்து இந்த டேபிளில் ஒரு 3 டேபிளில் போடலாம், 4 12. ஸோ அடுத்தது 4 12 பேலன்ஸ் 1, 4 12 1. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா எதோடைய ஸ்கொயராக இருக்குதுன்னு பார்க்கணும், இல்லைனா இந்த ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இங்கே ஸ்கொயர் பண்ண போகிறீங்க ஓகேவா. 441 400 போத் ஸ்கொயர் பண்ண போகிறீங்க, 1+R/100 இங்கே ஸ்கொயர் இருக்குது சரியா. ஸோ இதுக்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா என்ன வரும், 441 ஹோல் ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும், இது எதோடைய ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர். இது எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயருக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகி 21/20 மட்டும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள், இதை அப்படியே எடுத்து வர முடியாது, குறுக்கு பெருக்கல் பண்ணணும். 100 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100+R/100 இருக்கும், 100+R/100 இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆகிடும், இப்போ தான் இந்த டிவிஷனில் இருக்கிற 100 நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வரலாம், அங்கே ப்ளஸில் இருந்துன்னா கொண்டு வர முடியாது. ஸோ இப்படி இருந்ததுன்னா இப்போ கொண்டு வந்துடுவீங்க, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் வரப்போ மல்டிப்ளிகேஷனாக மாறுது, பேலன்ஸ் இங்கே எழுதிடுவீங்க ஓகே. 1 20 20 5 20 100 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 5 5 5 2 10 அப்போ 105 100 இருக்கும், 105 100+100 இருக்கும், 6 மட்டும்தான் நமக்கு தேவை, ப்ளஸில் உள்ள 100 தானே வந்துன்னா மைனஸாக மாறும், அப்போ 5 தான் நமக்கு ஆன்சர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. ஏன்னா 105 100 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 தான் உங்களுக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ நம்ம எப்பொழுதும் யூஸ் பண்ணுற இந்த கூட்டு ஃபட்டி ஃபார்முலாவில் இந்த தொகை இதாக மாறுதுன்னா, எந்த தொகை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எது சின்ன அமௌண்ட்டோ அதுதான் அசல், இது இதுவாக மாறுது அப்படின்னா இதுதான் மொத்த தொகை, அதை மட்டும் கரெக்டாக போட்டு இயரை போட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஸ்கொயர் ரூட்டில் வரும், இல்லை க்யூப் ரூட்டில் வரும், கண்டிப்பாக அப்படி தான் வரும், 4லேயோ 5லேயோ 6லேயோ அந்த மாதிரிலாம் வராது, கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட்டில் இல்லை க்யூப் ரூட்டில் தான் இருக்கும். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டும் கூட்டு வட்டி தான் கொடுத்துருக்காங்க. என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா, ரூபாய் இரண்டாயிரம் ஆனது 2 வருடங்களில் 2,205 மாறுகிறது எனில் வட்டி வீதம் கேட்குறாங்க ஓகேங்களா. இந்த இடத்துல ரூபாய் 2,000ன்றது என்னவா மாறுதான், 2,205 மாறுதான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் அசல், மாறியிருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு தான் மொத்த தொகை, 2 வருடங்கள் கேட்குறது வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நம்ம ஃபார்முலா என்ன, ஏ ஈக்குவல் டு
P into 1 plus R by 100 whole power n. இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கூட்டு வட்டியும் கண்டுபிடிக்கலாம், மொத்த தொகையும் கண்டுபிடிக்கலாம், தென் இயரும் கண்டுபிடிக்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கலாம். அடுத்த வாரத்துலேயும் அசலையும் இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. காலாண்டுக்கு ஒரு முறைனாலும் இந்த இடத்துல 4 போட போகிறீங்க, இங்கே 4 போட போகிறீங்க. அரையாண்டுக்குனா இங்கே 2 போட போகிறீங்க, 2 போட போகிறீங்க. எதுவாக இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் சரிங்களா. கூட்டு வட்டினாலும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலும் நீங்கள் ஈஸியாக எல்லா ஆன்சரையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ மொத்த தொகை என்ன இருக்குது? 2205. அசல் என்ன இருக்குது? 2000. 1 plus R என்ன இருக்குது? 2 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். ஆறு நமக்கு டைம் தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது அப்படியே தானே சரி கொண்டுருவீங்களா? மல்டிப்ளிகேஷன் தானே வந்தீங்கன்னா டிவிஷனாக மாறும். அப்போ 2205 கீழே 2000 வரும். இங்கே 1 plus R by 100 ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ இது ஏதோ ஒன்றோடைய ஸ்கொயர். அப்போ 2000 ஸ்கொயர் என்னன்னு தெரியுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது எதில் வரும், இது எதில் வரும்ன்ட்டு. 5 வாய்ப்பில் முடிக்கலாமா? 4 5 20 பேலன்ஸ் 2, 4 5 20 1 5 5. இங்கே அதே 5 வாய்ப்பில் போடுங்க. 4 0 0 0 400 × 5 தான் 2000 நமக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இது ரெண்டும் 441/400 இது வந்து எதோடைய ஸ்கொயர் ரூட்னு கண்டுபிடிங்க. எதோடைய ஸ்கொயர்? ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்மில் கூட பார்த்தோம், 441 21 ஸ்கொயர் இல்லையா? 441 21 ஸ்கொயர், 400 20 ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிலாம் இதுக்கு பதிலாக? 21/20 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குமா? ஸ்கொயருக்கு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? 21 20 மட்டும் இருக்கும். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 + R இருக்கும். இந்த இடத்துல அந்த இடத்துல அப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 100 + R/100 இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவிஷன் உள்ளது இந்த சைடு கொண்டு வருவோம். 21/20 × 100 = 100 + R நம்ம கிடச்சிருக்கா? 100 + R நம்ம கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு 20 20 5 20 100 போயிடும். அப்போ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 105 = 100 + R இருக்கும். அப்போ 105 ல் 100 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? 105 ல் 100 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 வந்து 5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5% வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%. அதே ஃபார்முலா தான் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும், கியூப் ரூட்டில் இருக்கும். அப்படியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கேன்சல் பண்ணி போட போகிறீங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்றும் இல்லை, பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதே ப்ரொசீஜர் தான். 5000 2 வருடங்களில் 583.20 வளர்ச்சி அடைகிறது எனில் ஆண்டு ஒன்றுக்கு கூட்டு வட்டி என்ன? ஓகேவா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய க்வெஸ்சன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து 500 ரூபா ஓகேவா, இங்கே 500 583.20 என்ன ஆகுது? வளர்ச்சி அடையுது. ஸோ இங்கே புள்ளியில் இருக்க இதை எப்படி மேம் பண்ணணும்னா, அதுவும் ஈஸி தான். நம்மளுடைய ஃபார்முலா சேம் ஃபார்முலாவில் போட போகிறீங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் இப்போ 583.20 மொத்த தொகை, அதை அப்படியே போட்டுக்கோங்க. கீழே என்ன வரும்? 500 வருமா? 1 + R/100 எனக்கு பதிலாக 2 வருஷம். இந்த இடத்துல இந்த அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அசல் அமௌண்ட்டு இங்கே ஒன்று தட்ட நேராக உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, இது போல் சிம்பிளிஃபை பண்ண கற்றுக்குங்க. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணக்கூடாது இல்லையா, கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்டில் ஜீரோ இருக்குது, இது முழு நம்பரோடைய ஜீரோ, இதை நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம்? எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது? ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. லாஸ்ட்லேருந்து ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ ஏதாவது ஒரு ஜீரோவால் மேலேயும் கீழையும் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த பாயிண்ட் போயிடும். அப்போ என்ன பண்ணலாம்? 2 போட்டுக்கிட்டு, 2 போட்டுக்கிட்டு மேலே கீழே என்ன பண்ணிடலாம்? 0 போட்டுக்கலாம். மேலே ஒரு 0 போடுறப்போ இந்த 2 வந்து பாயிண்ட் இல்லாமல் போயிடும், இங்கே ஒரு 0 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ரெண்டால் தான் போடலாம். 2500 இது பார்த்தீங்கன்னா 2 2 4 பேலன்ஸ் 1, 9 2 18, 1 2 பேலன்ஸ் 1, 6 2 12. திரும்ப ரெண்டால் போட்டிங்கன்னா 1250 வரும். ஸோ இதை திரும்ப ரெண்டால் போட்டிங்கன்னா 1458 வரும். திரும்ப இதை ரெண்டால் போட்டிங்கன்னா 625 வரும். திரும்ப இதை ரெண்டால் அடிச்சிங்கன்னா 729 வரும். இப்படி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 729/625 வரும். இப்போ அந்த 625 பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், இது வந்து 25 ஸ்கொயர் இல்லையா? 25 ஸ்கொயர் இது தான். 729 625 25 26 போகிறப்போ 6 6 36 ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. அடுத்தது 7 7 49 மேபி இது 27 ஸ்கொயராக இருக்கலாம் இல்லையா, இது 27 ஸ்கொயராக இருக்கலாம் இல்லையா. அப்போ போட்டி பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா,
729 வரும். 27 × 27 போட்டிங்கன்னா 729 உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ அப்போ இது 27 ஸ்கொயர். அதே போல் இதை போட போகிறீங்க. அப்போ என்னாகும், ஸ்கொயருக்கு ஸ்கொயரு கேன்சல் ஆகிடும். அடுத்தது என்னாகும், நம்ம போடுற அதே மெத்தட் தான். இங்கே மல்டிப்ளை பண்ணி கொண்டு வருவீங்களா? இங்கே என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 + R + 100 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல இந்த 100 வரும் இல்லையா, 100 வந்து என்னாகும், 27/25 × 100 =100 + R இருக்கும். 1 × 25 = 25 = 100 ஆகிடும். இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 × 28 பேலன்ஸ் 2 × 4 = 8 108 =100 + R இருக்குது. அப்போ இந்த சைடு 100 கொண்டு வந்தீங்கன்னா ஆறு என்ன வருது உங்களுக்கு, 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 8%, சரிங்களா? இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 8%. இதே ப்ரொசீஜர் தான். பாயிண்ட்டில் கொடுத்தாங்கன்னா எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். எந்த நம்பரால் பெருக்குனா பாயிண்ட் ரிமூவ் ஆகும்னு பாருங்கள். இந்த ஜீரோ கன்சிடர் பண்ண வேணாம். அப்போ ஒரு பிளேஸ் தள்ளி இருக்கிறதுனால ஒரு நம்பர் ஒரு ஜீரோவால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒரு ஜீரோக்கு அதை மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த பாயிண்ட் போயிடும். அப்படியே இது முழு என்ன வந்துடும். இது 2 பாயிண்ட் தள்ளி இருந்தால் 2 ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணணும், சரியா? ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.